உலகத்திலே வரும் ஒவ்வொரு உயிரும் ஏங்குவது எதுக்காக எதுக்காக புரியல பாதையும் தான் தெரியல நிலையில்லாத வழக்கத்தில வாழும் வழி புரியல எல்லாத்துலையும் காசு காசு துட்டு தான் டப்பு கரன்சி மாலு தான் சம்திங் கொடுத்து எதையுமே விலைக்கு வாங்க முடியுதே காத்து போல இருக்குதப்பா பணத்தோட மகிமையே சந்து பொந்து மூல முடுக்கு எங்கேயுமே நுழையுதே உலகம் ரொம்ப மாறி போச்சுடா அம்மாடி குழப்பம் ரொம்ப அதிகமாச்சுடா மனுஷனுக்கு இல்லாம காசுக்கு தான் வாழ்க்கைன்னு ஆயிரத்தி ஐநூறு ஜம்பம் காட்டுறான் கோழி பிரியாணி முட்டை பிரியாணி வாங்கி ரெஸ்ட் பண்ணாரு தொலைச்சிடாதரா சரி 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 புரியுதா டேய் கிளம்புடா டேய் ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுறேன் நம்ம அழகண்ணசாமி வாக்கு அருள் வாக்குடா அதுக்கப்புறம் பாரு நமக்கு ராஜ யோகம் தான் அதுக்கப்புறம் இந்த பொடியால் வேலைலாம் வேணாண்டா அதுக்கப்புறம் அடியால் அதுக்கப்புறம் டான் நான் டான் சுடலை இல்லை இல்லை நான் டான் சு நீ டான் மாரி ஜோசப் கேட்கறக்கே எவ்வளோ நல்லா இருக்குது ஆ டேய் டானா நம்பலா எதுக்குடா இதெல்லாம் இதே வேலையை கொஞ்ச நாள் பண்ணுவோம் அப்புறம் சின்ன கடை போட்டு பொழைச்சிக்கலாம்டா ஆமாண்டா நம்ம கடையை போட்டோன்னு வச்சுக்கோ ஒன்று நம்ம மாமாங்க வந்து துடு வாங்கி போயிடுவானுங்க இல்லை நம்ம அண்ணன் மாதிரி ஆளுங்களே நம்மளை அடிச்சு பிடிக்கின்னு போயிடுவானுங்க இதெல்லாம் வேலைக்காகாதடா நம்ம மட்டும் டான் ஆகிட்டோன்னு வையன் அதுக்கப்புறம் நேராக மினிஸ்டரோட தான் டீலிங்கே டேய் கேள்றா கேள்றா சிம்மராஜ்ரா கேள்றா டேய் யாரா அந்த ரெண்டு பொண்ணுங்க அது ரெண்டு பேர் சேவை செய்ய எப்பவுமே இருப்பாங்களாண்டா டேய் பசா நம்மளும் இதை விட்டு சாமியாடா டேய் சும்மாறா சிம்மராசிக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் ஆனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும்
ஃபியூச்சரை பத்தி நல்லா யோசிச்சு முடிவெடுக்கணும். பாத்தியா டேய், இதெல்லாம் எப்படா நம்புற? ஆனா இதுவே ரெண்டு அண்ணன் காக்காவை பார்த்துன்னு வச்சுக்கோ, அமோகமான நாளாண்டா. ஆனா ஒண்ணு கெட்ட சகனம். டேய், அப்ப ரெண்டு நாட்டுக்கோழி என்ன, சிக்கன் பிரியாணியா? எல்லாத்தையும் போவ, நம்ம குடுகுடுப்புக்காரன் பொய்யாமொழி இருக்கான் பார், அவன் தாண்டா சூப்பரு. தொன்னா சொன்னதுதான் அப்படியே நடக்கும். சரி, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. டேய், அந்த ஆள் பேர்லாம் உனக்கு எப்படா தெரியும்? இதெல்லாம் கொஞ்சம் ஓவர்ரா. சும்மாறா, போ போ, சீக்கிரம் போடா. டான் மாரி ஜோசப், டான் எம்ஜே, நல்லா தான்டா இருக்கு. சொன்னல டேய், சொல்லல, லேட்டா மட்டும் போனோம். பெரிய அண்ணா, நம்ம ரெண்டு பேரும் தலையில தொங்க போட வறுத்துரு வர்றா. சரிரா சரிரா. இங்க இருக்குண்ணே, இந்த வேலை ரொம்ப முக்கியம் பழனி. சரிங்கண்ணே. தவறுனா முடிச்சிருங்கண்ணே. மாவண்ண, நீ தவறிடுவ. இன்னைக்கு மதியானம் முடிச்சிடுறேங்கண்ணே. அண்ணா, இங்கே வந்துடுறேண்ணே. ம், அண்ணே. டேய் அண்ணே, பழனி கொடுத்த 500 ரூபா ஏற்றடா இருக்கு அண்ணே. ஏன்ட்டு தானே இருக்கு? இன்னும் ஒரு நாட்டில் நம்ம பாய் கடையில் போய் கும்முன தம்பி. சரிண்ணா சரிண்ணா சரிண்ணா, போ. டேய் வாடா. டேய், என்னடா உள்ளே புதுசாக கிளாஸ் எல்லாம் நடக்குது? டேய் மாமா, நம்ம பரமானனுக்கு என்ன தெரியாதா? அவர் நாக்க பெரிய நான் கட்டிங் புனிட்டாரா? என்னடா சொல்கிறா? போன தடவை கௌரின்னு ஒரு பொண்ணை தூக்கிட்டு வருது பாலா, அவங்க வீட்டில் இந்த கிளவி வச்சுக்கிட்டாரா, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அப்புறம் அப்புறம் தான் தெரிஞ்சுது நம்ம பரமானனுக்கு படிக்க தெரியாதுன்னு. கௌரின்னு எழுதி கொடுத்ததா கிளவின்னு படிச்சாடுறா. அதுக்கப்புறம் தான் நம்ம பேர் என்ன கண்டிஷன் போட்டாரு, இங்கே இருக்க அடியாளங்களுக்கெல்லாம் படிக்க தரணும், அப்போ தான் வேலை. அதனால தான் என்னை படிச்சிருக்கேன்னு கேட்டாரா? நான் இருக்கிற ரேஞ்சுக்கு நான் எங்கேயோ போயிருக்கணும்டா. பெரிய அண்ணனை விட நான் அதிகமாக படிச்சிருக்கேன் தெரியுமா? நமக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையாக கொடுத்து 50-க்கும் 100-க்கும் நம்மளை மட்டம் தட்டி வச்சுருக்காங்கடா. நம்மளை மாதிரி சின்ன ஆளுங்கள்லாம் இல்லைன்னா அண்ணன் மாதிரி பெரிய ஆளுங்கள்லாம் ஒன்றுமே கிடையாதா? டேய் பாத்துரா. ஐயா என்னடா, உண்மைதான் சொல்கிறேன், இந்த 500 ரூபாலாம் என்னைக்காவது நம்மக்கிட்ட கிடச்சிருக்குமா? ஒரு டீ குடிக்க கூட யோசிக்கணும்டா. பிச்சை காசு, அதுக்கு கூட யோசிக்க வேண்டியதாக இருக்குது. என்கிட்ட மட்டும் ஒரு வேலை கொடுக்கட்டுமே, அதை எப்படி செய்கிறேன் பார். அதுக்கப்புறம் சின்ன அண்ணனாவது பெரிய அண்ணனாவது எல்லாம் நம்ம தம்பி தான்டா. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி நான் டான் சு, நீ டான் எம்ஜே. நீ ஏன்டா ஃபீல் ஆகுற? தெரியுமாடா, இந்த இடத்த பிடிக்கிறது.
என்கிட்ட இருந்துட்டு என்ன நீயே இப்படி பேசுறிய? என்ன இங்கேயே பலி போடுறா? தான அவனுமா? என்னோட பெரிய அடியால் அவனுமா? இன்னொரு 5000 தர வச்சுக்கோ. நீ ஒரு வேலையை முடிச்சண்ணா. டேய் பழனி, இன்னைக்கு வீரமணி கதையை முடிப்போம். உனக்கு ஒரு சான்ஸ், ஆனா ஒரே சான்ஸ். சொல்லு ஐஷோ. இன்னைக்கு சாத்திரந்தம் உலகம் கம்மிதம் பண்ணிடு, நான் வரேன். நீ இதை முடிச்சுட்டேன்னா, நீ இதை முடிச்சன்னா உனக்கு ப்ரொமோஷன், பிரியாணி, காசு எல்லாம். வேறு ஏதாவது வேணுமாடா? சொல்லு, சொல்டா. அண்ணன் கேட்குறேன்ல. சொல்லு சொல்லு சொல்டா. ஒரு பைக்கு. என்ன என்ன ஒரு ஆப்புடா உனக்கு? சரிடா சரிடா, நீ இதை முடிச்சானா நீ கேட்கறல்லாம். முடிக்கல பின்னாடி கழுத்து அறுத்து தொங்க போட்டுருவான். நீ கூட போ, ஆனா நீ தலையிடாது. இவன் வேலையை முடிக்கிறானா இல்லையான்னு பாத்துக்கோ. அதுக்கேத்த மாதிரி அவன் என்ன செய்யணுமோ செய்யலாம். கிளம்பு போடா. என்னண்ண முடிச்சிருக்கிற போறான? முடிக்கிறானோ முடிக்கலையோ, நமக்கு அந்த வீரமணி கதை முடியணும். இவன் வீரமணியை முடிச்சா நீ இவனை முடிச்சிரு. சரிண்ண. முடிக்காட்டி நீ ரெண்டு பேரையும் முடிச்சிரு. சரிண்ண. சரியா? டேய் என்னடா ரத்தம்? என்னடா நீயே உனக்கு ஆப்பு வச்சுக்கின பத்தியா? எனக்கு எப்படா தெரியும் அந்த பள்ளி கக்கூசில் இருப்பானே. பாத்தியா, உங்க அலானந்த சுவாமி சொல்லியும் உனக்கு இப்படி நடந்துருச்சு. அவர் கரெக்டாக தானே சொன்னாரு, நான் தானே ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும். எல்லாம் இதை பார்த்தவனே வாய்ப்பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிச்சுரா. டேய் நான் வேணா போய் பெரிய அண்ணன் காலையில் விழுந்தாச்சும் வேணாம்னு சொல்லிடுறா. டேய் உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இப்போ மட்டும் நீ அன்னைக்கிட்ட போன, உன்னை இப்பயே வெட்டிடுவாரு. அப்போ மட்டும் என்ன பெரிய பிடிங்க மாதிரி பேச? பயமா இருக்குடா, அது அந்த வெட்டு வீரமணி தானே. டேய் பல்லி, அண்ணகிட்ட ரெண்டு துப்பாக்கி இருக்கு, ஒன்று எடுத்து எப்படியாச்சும் போட்டுரா. அச்சா, பைக்கு, 5000 ரூபா பணம், பிரியாணி. சரிடா நானே செஞ்சிடறேன்டா. 5 நிமிஷத்தில் கிளம்புறோம். நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கு. ஒரு தடவை தான் சொல்லுவேன், இன்னைக்கு வீரமணி தனியாக தான் இருப்பான். நான் அவங்க வீட்டுக்கிட்ட விடுவேன். நீ எப்படியாவது உள்ளே போகிற, காருக்குள்ளே மறைஞ்சிக்கிற, புரியுதா? அவன் 2:45 மணிக்கெல்லாம் வெளியே வருவான் தம்மடிக்க. அந்த நேரம் எந்திரிச்சு எப்படியாவது அவன் தலைக்கு நேராக குறி வச்சு முடிச்சிடுற, புரியுதா? புரிஞ்சிருச்சுண்ணே. 10 நிமிஷம் தான் வெளியே இருப்பான், அதுக்குள்ளே முடிக்கிற, வெளியே வர்ற, அப்புறம் நம்ம கிளம்புறோம். ஓகேவா? இந்தா ஜாக்கிரத, தலையை பார்த்து குறி வைக்கிற, முடிக்கிற, புரிஞ்சுதா? என்ன என்னத்தை தான் புரிஞ்சுதோ. சரி இறங்கு போ, ஒழுங்காக வேலையை முடி.
யாரோ வர்ற மாதிரி தெரியுதுரா. இல்லைண்ணா யாரும் வரலண்ணா. டேய் மெதுவாக போய் பாருடா. அண்ணா அண்ணா இன்னொரு 10 நிமிஷண்ணே. டேய் என்னடா ஆச்சு உனக்கு, இந்த சான்ஸை விட்டு அவ்வளோதான். இல்லைண்ணா மணி 2:50 தானே ஆகுது, இன்னைக்கு 1:30 ராவுகாலண்ணே. அதான் முதல் வேலை நடக்கும்போது ஒழுங்காக நடக்கணும்னு. அட்ட பாவி, நீ நம்மளை காட்டி கொடுத்துரு போல இருக்குது. சரி போடா, இப்போவே போடா. ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. அண்ணா அண்ணா இன்னும் 8 நிமிஷம் தானே இருக்கு, நான் கூப்பிட்றேண்ணே. அன்புள்ள இல்லை யாருயிர் சாந்தி இல்லை சரி ஓ அதையே வச்சுக்கோ. உன்னை உயிரா காதலிக்கிற வீரமணி எழுதுறேன். டேய் எழுதுடா. உனக்காக என்னோட வெட்டு அப்படிங்கிற பட்டத்தையே வேண்டான்னு ஒதுக்கிட்டேன். நான் உன்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னா, உனக்காக இந்த அடிதடியெல்லாம் விட்டுட்டு உன்னோட வாழ நினைக்கிறேன். சாந்திமா என்னோட ஒரே ஒரு ஆசை, இனிமே நீயும் நானும் நம்ம கிராமத்துக்கு போய் வெங்காய விவசாயம் செஞ்சு. அண்ணே நான் சுடுறா டேய் அண்ணே அண்ணே ஐயோ அண்ணே அண்ணே வேற ஏதோ நடந்தேண்ணே அண்ணே அண்ணே என்னடா அறிவு கட்ட நாயே இல்லடா போடா நம்ம பழனி அண்ணன் போய் எப்படா
டேய் வேற ஏதாவது வழி இருந்தா சொல்றா. எனக்கு வர கோவத்துக்கு அப்படியே உன்ன. ஏ மச்சான் நீயுமாடா. சரி கேளு. ஒரு ரெண்டு நாள் நம்ம வீட்லயே மறவாரு, நம்ம இருக்கிற இடம் யாருக்கும் தெரியாது. நான் பெரியண்ணகிட்ட இருந்து எல்லாத்தையும் சமாளிக்க பாக்குறேன், அப்புறம் பாப்போம். வயறு காச சோறா நினைக்குது, பேராச புடிச்ச கூட்டம் அவனை மடக்கி போடுது, பணபலத்தின் அதிகாரம் ஆட்டி படைக்குது, பசி வந்த வயிற்றுக்கு தான் பத்தும் பறக்குது. எவனும் கிழக்கறத எவனும் சுருட்டறான், இயலாமைய அறிஞ்சுக்கிட்டு பகட காயா உருட்டறான். காவல்துறை அறிக்கைப்படி வெட்டு வீரமணி குண்டடிப்பட்டு தப்பிவிட்டார். குற்றவாளியை காவல்துறையினர் வலை வீசி தேடுகின்றனர். டே மாமா, பெரிய அண்ணா உன்னை தேடி அஞ்சு பேர் அமைச்சிருக்காங்கடா. அவனுங்க உன்னை கோழி மாதிரி வெட்டுறதா கடா மாதிரி வெட்டுறதா பேசிக்கிறாங்கடா. நீ இல்லாம அவனுங்க வீடு திரும்ப மாட்டானுங்கடா. மச்சா இல்லடா, இனிமே அந்த கடவுளே வந்தாலும் என்னை காப்பாத்த முடியாதா? டேய் நீ பசாம ஊர் விட்டு ஓடிடா, பாம்பே போயிரு, அங்க நீ கண்டிப்பா டானா இல்லாம். இல்லடா நான் முடிவு பண்ணிட்டேன், நான் வைக்கிறேன். டேய் 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 செய்து இதை தபால் பெட்டியில் போட்டு விடவும்.
9:00 10:30 வரைக்கும் ராவுகாலம் எதனா வேலை செய்யறீங்கன்னா அதுக்கப்புறம் செய்யறது நல்லது. நல்ல காலம் பிறக்குது நம்ம தம்பி சுடலைக்கு. இனிமே ரொம்ப அமோகமான நேரம் தான். இருக்கிற கஷ்டம் நஷ்டம் எல்லாம் போய் ஒரு புது வாழ்க்கை ஆரம்பமாக போகுது, ஆரம்பமாக போகுது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. அனு, டீஷர்ட் கொஞ்சம் பெருசா இருந்தாலும் நல்லதா இருக்கு. ஏய், யார் நீ? அது ஏன் டீஷர்ட்? நைட்டு கார்ல இருந்து என் டாப்பை தூக்கி போடும்போது ஒன்னும் தெரியல. ஷிட். லிசன், ஐ அம் ரியலி சாரி. யார் நீ? You are unbelievable. என் பேர் கூட ஞாபகம் இல்ல? இங்க பாரு மிஸ். This is too much, okay? ஸ்ருதி. Sorry, ஸ்ருதி. எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்கு. Don't worry, Mr. Director. எனக்கு இது தப்பா தெரியல. இது தப்புன்னு பார்த்தாலும் you need two hands to clap. நல்ல டயலாக் பேசுற. நீங்க எழுதுற டயலாகோடவா? Anyways. உங்கள் லாஸ்ட் டூ ஃபில்ம்ஸ் ஃப்ளாப்னு சொல்கிறாங்க, பட் ஐ ரியலி லைக் தம். ரவி, ரவி, பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்ற? சாண்ட்விச். ஓகே.
என்ன யாருக்கு எஸ்எம்எஸ் பண்ற? குட், இதுதான் உங்க வைஃபா? பியூட்டிஃபுல், பையனும் கியூட்டா இருக்கான். ப்ளீஸ் அவ்வளோ முடியாதுமா, ஏற்கனவே சார்கிட்ட நிறைய. சரி டேய் ரவி, கவலைப்படாதம்மா. சரி ஐயா கூப்பிடுறாரு, நான் அப்புறம் பேசுகிறேன். எங்கடா போயிட்ட சார்? குட் மார்னிங் சார். பொண்டாட்டி கூட ஹெவி டியூட்டியா சார்? எல்லாம் இல்லை சார், அம்மா ஊரில் வந்திருக்காங்க, அவசரமாக கொஞ்சம் காசு. சரி சரி மேடம், கொண்டா உங்கள் வீட்டில் விட்டு வந்துரு போ. சரி சார். இல்லை என்ன, நீங்கள் கார்கிட்ட விட்டாலே போதும். சரிங்க மேடம். இதுதான் உங்க வைஃபா? ஹதி, I don't think this is going to work out anymore. This is over. என்ன ரவி, பத்திரமா விட்டுட்டியா? சார் விட்டேன் சார். என்னடா இது, 500 கலர் மாத்திட்டாங்களா என்ன? சார் என்ன சார் நக்கல் அடிக்கிறீங்க, இது ரொம்ப நாளாக இதே மாதிரி தான் சார் இருக்கு. நீங்கள் தான் 1000 ரூபாய் நோட்டு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டுன்னு யூஸ் பண்ணுறீங்க. ஸ்ருதி விட்டுட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த செலவுக்கு வச்சுக்கோ. சரி சரி, ஃபஸ்ட்டு ஃபோனை பாரு சார். சூரியபிரகாஷ் சார் கால் பண்ணார் சார். ஓ, இன்னைக்கு ஈவினிங் உங்களுக்கு ப்ரொடியூசர் சந்தானத்தோட மீட்டிங் இருக்குன்னு சொன்னார் சார். வேணாண்டா, கேன்சல் பண்ணிடு சார். அவர் அடுத்த வாரம் பார்க்குறேன்னு சொல்லு சார். அவர் 4 வாட்டி கால் பண்ணிட்டார் சார். அவர் அப்படி இல்லைனா அவர் இங்கே வீட்டுக்கே வரேன்னு சொன்னார் சார். இன்னைக்கு ஈவினிங் அவரை கூட்டிட்டு. ஐயோ, அந்தால் வீட்டுக்கு வந்தான்னா பெரிய தொல்லை, பார்லியே மீட் பண்ணுறேன்னு சொல்லிடு. சரிங்க சார். சார் சார் வந்து சார் உங்ககிட்ட. ஆ சொல்லு சார். நேத்திக்கு சார் அம்மாவை பார்த்தேன் சார். என்னது, என்னடா சொல்ற, எப்போ எங்க? சார் நேத்திக்கு நீங்கள் அந்த பாரில் நான் சிகரெட் வாங்க போயிருக்கும்போது அந்த புக் ஸ்டோர் கிட்ட அந்த ஆளும் கூட இருந்தா சார். என்னடா உன் மண்டையில் களிமண்ணா இருக்கு, இவ்வளோ லேட்டாக சொல்ற, நேற்று நடந்தது இன்னைக்கு வந்து சொல்ற? சார் என்ன சார், நேற்றுக்கு நான் சொல்கிறத கேட்குற நிலைமையிலையாக இருந்தீங்க நீங்கள். நான் சொல்ல சொல்ல கேட்காம அடிச்சுக்கிட்டே இருந்தீங்க, அதோட 5 நிமிஷத்தில் அந்த பொண்ணு வேற உங்க கூட. சரி தப்பு தான்டா, நீயாவது எடுத்து சொல்லக்கூடாதா? ஆ, நீ ஒண்டி உன் பொண்டாடி கூட வாழலாம், ஆனாண்ணா 1 வருஷம் ஆகுது சார். நான் ஏதாவது எடுத்து சொன்னா அப்புறம் எனக்கே அட்வைஸா அப்படின்னு சொல்றீங்க நீங்க. ஆமா, கொஞ்சம் விட்ட தலைமையில ஏறி உட்காந்துருவ. சரி ஜூட். காசு மிஞ்சி போனதால ஏதேதோ செய்யறான், ஆசை மிஞ்சி போய் வாழ்வ அலட்சியமா நினைக்கிறான், விரிசலான உறவுகளை ஒட்ட வைக்க பாக்குறான், காசு செய்யும் வேலையத்தான் உணராம அலையறான், கூட உள்ளவன் நிலம கூட புரியவில்லையே, சாதா மக்களோட துயரம் எங்க புரிய போகுது. ரவி நீ ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிடு சார். காசு யா கமிங். Thank you.
அனு, ஆதி, உன்னை எங்கெல்லாம் தேடின தெரியுமா? இங்க இருக்கு வந்த ஃபோன் பண்ணியிருந்தா வெளியில மீட் பண்ணிருக்கலாம்ல. ஓ, உன்னை பார்க்க இப்ப நான் அப்பாயின்மெண்ட் வாங்கணுமா? ஆதி, திருப்பியும் ஆரம்பிக்காதடா ப்ளீஸ். அனு, லிசன், நீ பாட்டுக்கு ஒரு மாசம் அப்படியே கிளம்பி போயிட்ட, எங்க வந்த எப்ப வந்த ஒண்ணுமே தெரியல. ஆதி, நம்ம பிரிஞ்சதுல இருந்து நான் உனக்கோ இல்ல நீ எனக்கோ பதில் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படல. இத நான் தப்பா சொல்லடா. அனு, நான் சொல்றத கொஞ்சம் கேளு ப்ளீஸ். இதுக்கு மேல என்னால உன்ன பிரிஞ்சு இருக்க முடியாது. ப்ளீஸ் லிசன், இதுக்கு மேல என்னால இந்த மாதிரி இருக்க முடியாது. ஐ மிஸ் யூ டா, ஐ ஃப்ரிக்கன் லவ் யூ டு டெத். ஐ, ஆதி, அது எனக்கும் தெரியும்டா, ஆனா அது மட்டும் பத்தாது. இதுவும் சினிமா இல்ல, லவ்னா ஜாலியா காதலியே காதலிக்கிற ஹீரோ ஹீரோயின்ஸ், அப்படியே உருகி உருகி பேசுற கேரக்டர்ஸ். ப்ளீஸ், நம்ம ஒரு தடவை உட்காந்து ஒழுங்கா பேசலாம். எவ்ரிதிங் ஓகே அனு? ஆக்சுவலி டைம் ஆகுது. டேய், உங்க அக்கா மக்கா என்ன நீங்க டேலா சொல்லிட்டு ஏன் பொண்டாட்டிகிட்ட பேச? நீ எனக்கே டைம் தெரியா? டைவர்ஸ் ஆக போற பொண்டாட்டின்னு சொல்லு. இதுக்கு மேல வாய திறந்த மூஞ்சி கிஞ்சிலாம் பேத்துருவோம். ஆதி, ப்ளீஸ், this is not about you or him or your bloody male egos. ஆதி, நம்ம அப்புறம் பேசலாம். அனுராதா, சொல்லு. டேய், tell him. அனு, என்னது இது? ப்ளீஸ் டா, நம்ம அப்புறம் பேசலாம். நான் உனக்கு கால் பண்றேன். டே, நீ ஏன்டா இன்னும் இங்கே நிற்கிற? சரி, வண்டி எடு. சரி சார். ஆமாம் சார், நம்ம சந்தன சாரோட முதல் படம் கோயம்புத்தூரில் பெரிய மில் வச்சுருக்கார் சார். ஸ்ட்ரைட்டாக ஒரு 20 போட்டு ஒரு பெரிய லெவலில் சினிமா பண்ணணும்னு நினைக்கிறார் சார். நம்ம அடுத்த சூப்பர் ஸ்டார் ராகவ் இருக்கார்ல சார், அவர்கிட்ட இப்போதான் ஃபோனில் பேசினார் சார். அவருக்கு மார்க்கெட்டில் இப்போ 30 பிஸ்னஸ் இருக்கா சார். அவர் ஓகே சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் தான் ஏதாவது பார்த்து செய்யணும்னு ஃபீல் பண்ணுறாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதி சார்? இங்கே பாருங்க சார், பிரகாஷ் உங்ககிட்ட என்னை பற்றி என்ன சொன்னார்னு எனக்கு தெரியாது. என்னோடய கடைசி ரெண்டு படமும் ஊற்றிக்கிச்சின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அந்த மாதிரி படம் தான் பண்ண தெரியும். நீங்கள் ஒரு அபிப்பிராயத்தோடு வந்திருப்பீங்க, என்னால் அதுக்கு ஈடு கொடுக்க முடியுமான்னு தெரியாது. என்னால் அந்த மாதிரி படம் தான் பண்ண முடியும். என் படங்களை பாருங்கள், பிடிச்சிருந்ததுன்னா நம்ம மேலே பேசலாம், இல்லைன்னா உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம ஆதி சார் தனி ட்ராக் தான், ஆனால் ஹிட்டு கொடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா கண்டிப்பாக 100 டேஸ் பண்ணி கொடுத்துருவாரு. சொல்லுங்கள் ஆதி சார். பிரகாஷ், அவர்கிட்ட என்னை பற்றி தப்பான அபிப்பிராயத்தை கொடுக்காதீங்க. வணக்கம் சார். சரி சார், இதை எதுக்கும் வச்சுக்கோங்க சார். ஃபோன் தேவைப்பட்டா ஃபோன் பண்ணுங்க சார். என்னங்க சார்? தேங்க்யூ சார் சார். தேங்க்யூ சார். ஆதி, டைரக்டர் ஆதி. எஸ். சினி, உங்கள் படங்களோட பிக் ஃபேன். நீங்கள் நடிகையா? நோ. அப்போ நான் நீங்கள் உட்காரலாம். ஓ மை காட், ஏன் நடிகைங்களோட பேச மாட்டீங்களா? இல்லை, அப்படிலாம் எதுவும் இல்லை. ஐ ஹாவ் அ தியரி. சரி, விடுங்க. கம் ஆன், சொல்லுங்கள் ப்ளீஸ். நோ, லெட்ஸ் ஜஸ்ட் கால் இட் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். ஃபைன், இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி படங்கள் பிடிக்கும்? இங்கே பாருங்க சினி, நான் இப்போது பேசுகிற மூடில் இல்லை. ஏன், நம்ம ரெண்டு பேருக்குள்ளே ஏதாச்சும் நடந்துருவன்ட்டு இருக்கா? சந்தேகமே இல்லை, கண்டிப்பாக ஏதாவது என்ன எல்லாமே நடக்கும். நான் இப்போ இருக்கிற நிலமையில் என்னை யார் வேணால் அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம்.
நிஜமா தான் சொல்றீங்களா? No, I mean yes. தப்பா எடுத்துக்காதீங்க. You're beautiful, sexy, you look intelligent. எனக்கு உங்ககிட்ட பேசக்கூட தகுதி இல்லை. அதனால தான் சொல்கிறேன், நான் போகணும். ஓகே மிஸ்டர் ஆதி, நான் உங்கள் அடுத்த படத்துக்கு வெயிட் பண்ணுவேன். குட் லக். பாஸ்டர்ட். ஷிட் சார். சார் என்ன சார் ஆச்சு? சார் சார் இந்த கார்டை பார்லேயே விட்டு வந்துட்டீங்க சார். டேபிள் மேலே வச்சுட்டு போ. சரி சார், குட் நைட் சார். ஹாய்டா, தூங்கிட்டியா? என்ன எம்சி அரசி, இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா தூக்கம் வரும்னு நினைக்கிற? என்ன கால் பண்ணாமல் இருக்க முடியலடா. என்ன பயந்துட்டியா? கால் பண்ணாமல் போயிடுவேன் என்ன? இல்லைடா, என் குட்டியை பற்றி இது கூட நான் புரிஞ்சுக்கலன்னா அப்புறம் என்ன சொல்லு? வாய்ஸை கேட்டு எவ்வளோ நாளாச்சு தெரியுமா? அது நான் உன் கூட பேசுறதுக்காக கால் பண்ணல. ஆனால் சும்மா ஏதாவது சொல்லாதடா. இல்லை, இன்னைக்கு நடந்ததை பற்றி நானே உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன். வெயிட் வெயிட், நம்ம ஃபோனில் அதை பற்றிலாம் பேசக்கூடாது. கரெக்ட், அதுக்கு தான் நாளைக்கு காஃபி ஷாப்பில் மீட். அனு பேபி, இந்த மாதிரி விஷயத்தை பற்றி காஃபி ஷாப்லலாம் பேசக்கூடாதான். எங்கே பேசினா என்ன? பொடிய என்ன, தூங்கிட்டானா? ம், நல்ல சவுண்ட் ஸ்லீப். அப்போ நான் கிளம்பிப்புவே. எங்கே? இங்கே நம்ம வீட்டுக்கு. நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். நம்ம பேசுறதுக்கு ஹோல் நைட் இருக்கு. ரொம்ப தான் தன்னம்பிக்கை உனக்கு. ஹே, என்ன அனு? நான் இப்போ என்ன சொல்லிட்டேன்? நீ இங்கே வந்தனா நம்ம டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பேசலாம். சீரியஸா? ஹே, இந்த ஆக்டிங் எல்லாம் என்கிட்ட விடாத. No way. Baby, please, உனக்கு ஏன் மேலே நம்பிக்கை இல்லையா? சத்தியமா இல்லை. உண்மையை சொல்லு, ஏன் மேலே நம்பிக்கை இல்லையா இல்லை உண்மையிலேயே இல்லையா? இதுக்கு பதில் உனக்கு தெரியும். சரி, நான் உனக்கு கேரண்டி தரேன். நிஜமா என்ன நம்பு. பட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. கம் ஆன் அனு, 11 தான் ஆகுது. நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன், திரும்பி மார்னிங் விட்டுறேன். அனு கிளம்பு. இன்னும் 10 நிமிஷத்தில் நான் வெளில நிற்கிறேன். Thank you.
மானதோ மௌனம். அது யாரோ உன்னோட ஸ்பை அந்த டுபாக்கோர் மட்டும் என் கையில் கிடைச்சான். சரி, அவன் என்ன ஏதோ டிவோர்ஸ் எல்லாம் பற்றி சொன்னான். அனு ப்ளீஸ் அதெல்லாம் பொய்ன்னு சொல்லு. சரி, நான் இப்போ என்ன பண்ணணும் அதையாவது சொல்லு. இதுக்கு முன்னாடி நீ ரெண்டு தடவை திருப்பி திருப்பி உன்னால் ப்ராக்டிக்கலாக இருக்க முடியாதுடா. அப்போ என்ன தான் பண்ணணும்? சரி ப்ளீஸ் கொஞ்சம் டைம் கொடு, நான் ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி நடுவில் என்னால் இருக்க முடியலடா. எனக்கு மட்டும் இது ரொம்ப ஈஸின்னு நினச்சிக்காத. சரி விடு. இப்படியே படுத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குடா. எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம். சார் குட் மார்னிங் சார். என்னடா சார், நேற்று காசு கேட்டிருந்தேன் சார், வீட்டில் ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு. அந்த கார்டுக்குள்ளே ஒரு 500 ரூபாய் இருக்கும். இன்னும் கொஞ்சம் வேணும்னா அந்த ட்ராயரில் இருக்கு, எடுத்துக்கோ. சரி சார். ஆதி, நேற்று ராத்திரியை என்னால் மறக்க முடியாது. அதனால என் முடிவு மாறுமான்னு எனக்கு தெரியாது. எனக்கு யோசிக்க டைம் வேணும்.
வரைக்கும் சார் ஒரு அணி ஒன்று தாங்களே 500 தரேன், கல்யாணத்துக்கு போகணும். என்ன சார் 100 நோட்டு தரீங்க? ஓ சாரிண்ணா. நான் 2 500 நோட்டு தானே வச்சிருந்தேன். ஏ ஆட்டோ! என் வயசுக்கு நானே அடிக்கிறதில்ல, இதான் கடைசி தடவை. சரியா என் சம்பளம் 10,000 தொடர வரைக்கும் நோ ஃபேமிலியா? எனக்கு அதெல்லாம் பற்றி கவலை இல்லை. இப்போ நீ வாங்குற 10,000 எனக்கு போதும். ஆனால் 6 மாதத்துக்குள்ளே நீ பொண்ணு கேட்டு வரல, அப்புறம் லைனில் வர ஏதோ ஒரு மாப்பிள்ளை பார்த்து நான் கட்டிக்குவேன். அடி பாவி, ஏற்கனவே இப்போ பொண்ணுங்க மவுசு அதிகமாக தான் இருக்குது. எல்லாம் என் நேரம் ஏதோ ஒத்தலோ தொத்தலோ வந்து கேட்குறேன். திமிரு. சரி சுந்தரி, கண்ணை மூட. எதுக்கு கண்ணை மூட? ஒரு நிமிஷம் கைய கூட. என்னது பாரு. எதுக்கு இது? திறந்து பாரு. ஏய் சுந்தரி, இதை செலவே செய்யக்கூடாது, புரியுதா? ஏய் இன்னைக்கு என்ன பத்தி என்ன ஓட்டுமா? ஏய் ஏன்னா எப்ப பார்த்தாலும் அதுலயே இருக்க. என்னது? நான் அதுலேயே இருக்கணா? போன தடவை கடைக்கு வா, அந்த சிறுமூஞ்சி வர மாட்டேன்னு யார் சொன்னது? இந்த பா சுந்தரி, ட்ரிபிள் பிளாக் கூட வாங்கிட்டு வந்துட்டேன். அதெல்லாம் அப்போ, இனிமேல் அதெல்லாம் கடையில் கிடையாது. என்ன சுந்தரி, வேற எங்க இப்படி ஆசை ஆசையா இப்படி 10வது மாடிக்கு கூட்டிட்டு வந்துட்டு தொபகடியில் தள்ளி விடுறிய? ஐயோ, என் டைம் ஆச்சு, நான் கிளம்பணும். ஓகே, டாடா, பை பை. சார் என்ன வேணும் சார்? தேவையில்லை எனக்கு, நான் வேற ஆளை பார்த்துக்கிறேன் சார். சாரி சார். டயத்துக்கு கரெக்டாக வரியோ இல்லையோ
இதை கரெக்டாக சொல்லிடு. சார் மெய்யாலுமே சாரி சார். இன்னொரு தடவை லேட்டாக வந்த அந்த முனையில் அப்படியே திரும்பி போயிடு. இதா கரெக்டாக இருக்கான்னு பாரு. சரி சார். நான் சாயங்காலம் வரும்போது எல்லாம் சரியாக இருக்கணும். ஓகே சார். ஹலோ, வாழ்க வளமுடன். சொல்லுங்க. நம்ம சொல்லுங்க மேடம். இந்தாங்க, தேங்க்யூ. சொல்லுங்க மேடம், ஈஸி பண்ணுமா? ஆமாம்மா, ஒரு 100 போட்டுவிடு. அப்படியே 1000 சேஞ்ச் இருக்கான்னு பாரு. ஓகே. ஆ, நம்பர் சொல்லுங்கள் மேடம். நம்பர் 9164569718. மேடம் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. அந்த பெரியவரை போய் அந்த சாத்து சாத்துறீங்க. என்ன பெரியவரா? குணத்தில் ஒழுக்கமாக இருக்கிறவர் தான்மா உண்மையான பெரியவன். ஏதோ ஒரு காலேஜ் பொண்ணுக்கு பின்னாடி தெரியாமல் தட்டிட்டு போனானா ரோட்டில் அவ்வளோ இடம் இருக்கும்போது. சரி, தேங்க்ஸ்மா, வரேன். ம். ஹாய் சுந்தரி. ஏ, அப்புறம் என்னாச்சுக்கா? 4000 சம்பளம், அப்புறம் டேபிள், கம்ப்யூட்டர், ஃபோனு. சூப்பர்க்கா, சூப்பர். எனக்கு தெரியும், அப்போவே அந்த வேலை உங்களுக்கு தானே எனக்கு நல்லா தெரியும். சுந்தரி, நீ மட்டும் இல்லைன்னா இந்த வேலையே எனக்கு இல்லை. சில நாளைக்கு அப்புறம் என்னையும் ஒரு மனுஷியாக மதித்து எவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க தெரியுமா? சூப்பர்க்கா. இதுக்கெல்லாம் நீ தான். இதில் என்னக்கா இருக்குது? சரிலாம் விடுங்க. எப்போ ட்ரீட்டுக்கு போகிறீங்க? முதல் மாதம் சம்பளம் வாங்கின உடனே. ஓகேவா? டேய் என்னங்கடா? டேய் கிளம்புடா, ஒரு அரை மணி கழிச்சு வரலாண்டா. டேய் நீங்கள் நான் பேசி தான் போகிறேன், நீ பாரு. என்ன சுந்தரி, இவன் கவனிச்சிடலாமா? விடுங்கக்கா, சில்லற பசங்க. இவன் எப்படி கவனிக்கணும்னு தெரியும், நான் கவனிச்சுக்கிறேன். சரி அது போகட்டும், எனக்கு ஒரு 500 அர்ஜெண்ட்டாக வேணுமே. 500 என்கிட்ட இல்லையேக்கா. இருக்குது, ஆனால் அது செலவு பண்ண முடியாது. கல்லாலேருந்து எடுத்துக்கூடேன், ஷார்ப்பாக 3 உன் கைக்கு வந்துடும். கண்டிப்பாக கொடுத்துருவீங்கல்ல? உங்களுக்கே தெரியல அவர் ஓனர் எப்படி சிடிமுஞ்சுன்னு. கொடுத்துருங்கக்கா, அப்புறம் மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வேலை போயிடும். போன தடவை ஒரு மணி நேரத்தில் உனக்கு வந்துருச்சுல, அதே மாதிரி கொடுத்துட்றேன். சரியா? சரி சுந்தரி, கிளம்பட்டுமா? வரேன். பாய் பாய், டாடா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஹலோ சுந்தரிக்கா. என்னடா ரெண்டு நாள் ஆளே காணோம், எங்கே போயிட்ட? அதை ஏங்கா கேட்குற? நான் 2 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டேன்னு எங்கள் அப்பா வாடா திடீர்னு திருப்பதி போகலான்னு சொல்லிட்டாரு. அதான் போய் சாமிக்கு லஞ்சம் கொடுத்துட்டு வந்தோம். என்னடா அது? அதுவா அன்னைக்கு நான் சீக்கிரம் எழுந்துக்கணும்னு இதை அலாம் டோனாக செட் பண்ணேன், அதையே SMS டோனாகவும் மாற்றிக்கிட்டேன்.
அக்கா அப்புறம் அந்த ரெண்டு பைக் ஆனாங்களும் பேர் என்னன்னு கேட்டாங்கக்கா. டேய் பேரை கீரை சொல்லி தொலைச்சிட்டியா? என்னக்கா இப்படி கேட்குற? தானே பார்த்தேன். அப்போ நான் சொல்லாமல் இருக்கிறேன், ஈஸி ஒரு 20 ரூபாய்க்கு அப்போ பண்ணுறியா? ஆ 20 உதவ வேணா கொடுக்குறோம், போட்டேன் ரெண்டு ஓடா ப்ளீஸ்க்கா. போட்டேண்ணா போடா. என்னக்கா அம்மா தாயே ஏம்மா கண்ணு சில்லற இல்லை இல்லை தாத்தா இல்லை காசு பணம் கேட்கலம்மா. ஒரு மசாஜை மாதிரி ஒன்று செய்யணும் செய்து கொடுப்பியா? என்னது மசாஜா? என்ன தாத்தா கொழுப்பா? பக்கத்து தைரியமா உங்களுக்கு? பக்கத்து கடையில் சொன்னாங்களேப்பா உனக்கு ஏதோ இதெல்லாம் தெரியும். இதுக்கு எதுக்கு தைரியம்? எல்லாம் ஒரு ஒத்தாசை தானே. இந்த அம்மா. ஐயோ தாத்தா உட்காருங்க. அது மசாஜ் இல்லை மெசேஜ். மெசேஜ் இந்த லெட்டர்லாம் அனுப்புறோம்ல அது மாதிரி, ஆனால் செல்ஃபோன்லேருந்து அனுப்புறது. சரி சரி சொல்லுங்க என்ன அனுப்பணும். உங்கள் மகன் பேர் சண்முகமா? ஆமாம் ஆமாம் அன்புள்ள சண்முகத்துக்கு. நான் சனி நைட் போட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து சேர்ந்துடுறேன். நம்ம லட்சுமி கண்ணு போட்டாளா அவளை நீ நான் வர்ற வரையும் கவனிச்சுக்கோ. தாத்தா தாத்தா கொஞ்சம் மெதுவாக சொல்லுங்கள். எப்படி நான் டைப் பண்ணுறது? விட்டால் உங்கள் சொந்த கதை சோக்கதை எல்லாம் சொல்லுவீங்க போல இருக்கு. ம் நல்லதும்மா வரட்டுமா வாழ்க. சொல்லுங்க ஈஸியா? என்ன முதலாக தெரியாத மாதிரி கேட்குற? நல்ல ஆக்டிங் விட்றேன். பேரை கொஞ்சம் சொன்னா என்ன குறைஞ்ச பேர் வச்சிட்டிங்களா? அப்புறம் என்ன எப்பா நீ வாயை திறந்தாலே சரவடி தான் போ. ஹலோ சார். ஆ சுந்தரி. ஆ சொல்லுங்கள் சார். நீங்கள் கடையை சீக்கிரமாக மூடணும், கணக்கெல்லாம் முடிச்சு இன்னும் ஒரு மணி நேரத்தில் வரேன். சரிங்க சார், எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன் சார். நீங்கள் மெதுவாகவே வாங்க சார். ஹலோ முத கிளம்புங்க, எங்கள் சார் ஒரு நேரம் ஆச்சு, நீங்கள் வேற. என்ன முத்தழகு உன் பேரை சொல்லிடு, நாங்கள் கிளம்பிடுறோம். அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது. வேணா நம்பர் கொடுங்க, எஸ்எம்எஸ் அனுப்புகிறேன். ஐ ஐ நீ கேட்ப நாங்கள் கொடுப்போம், அப்புறம் பதிலே வராது. அதெல்லாம் வேணாம், நீ உன் நம்பர் கொடு, நான் உனக்கு மெசேஜ் அனுப்புகிறேன். உனக்கு ம் கொடுத்தா போயிருங்கள்ல? கண்டிப்பாக இல்லைடா இந்த கடமலை சத்தியமா. அப்புறம் இந்த ஃபோன்லாம் பண்ணக்கூடாது, ஒன்லி எஸ்எம்எஸ் மட்டும்தான் நான் அனுப்பேன், அதை இது பண்ணிக்கணும். ஓகே ஓகே. கிளம்புங்க மத. என்ன சுவிட்ச் ஆஃப் வருது? ஹலோ இப்போதானே உன ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன், முத கிளம்புங்க நீங்க. சரிடா வாடா. அதான் நம்பர் கட்டிச்சுல்ல, வா வர முத்தலகு. ஹலோ மது அக்கா. ஆ சொல்லு சுந்தரி. அக்கா என்னங்கக்கா எப்போக்கா சீக்கிரம் வருவீங்களாக்கா? இங்கே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுக்கா. அதான் சொன்னேனே 3 மணிக்குன்ட்டு. ஐயோ அக்கா அந்த சிடுமுஞ்சி வர இன்னும் ஒரு நாளாக வரேன்னு சொல்லியிருக்காங்கக்கா, நான் என்னக்கா பண்ணுறது? பக்கத்தில் எங்கேயாவது கேட்டு பார்க்க வேண்டியதானே. கேட்டேங்க்கா, இவர் வேற கடை குரு அண்ணன் கடை வேற மூடி இருக்கு, லஞ்சு போயிட்டார், அவங்க வேற இல்லைன்ட்டாங்கக்கா. இப்போ கிளம்பினாலும் இன்னும் 1 மணி நேரம் ஆகும். சரி நான் சீக்கிரம் வர பார்க்க. இது வேற இது. ராவும் பகலும் முளைக்கிறான், நிம்மதிய தொலைக்கிறான், ஈவிரக்கம் தொடச்சு போட்டு எந்திரமா சுத்தறான், பணத்தை மட்டும் சேர்க்கறவன் புத்திசாலி ஆகுறான், பாச நேசம் பார்க்கறவன் கோமாளி ஆகுறான், காசு இருக்கிற உலகத்தில பாசமும் தான் நிலைக்குமா, இடையில் உள்ள முரண்பாடு புரியாம போகுமா, இடையில் உள்ள முரண்பாடு புரியாம போகுமா. சார் என்னங்க சார் எதுனா அவசர வேலையா சார்?
எவ்வளோ ஆச்சுன்னு போடவே இல்லை. 3000 கரெக்டாக சொல்லு. போட்டு வைக்க சொன்னேல, ஒரு சின்ன வேலையை கூட உன்னால் உருப்படியாக செய்ய முடியல. என்ன அமௌண்ட் குறையுது? 3800 இருக்கணும். 3000 தான் இருக்கு. சார் நவீனா ஒரு தடவை செக் பண்ணுவேன் சார். இல்லை, நானே இன்னொரு வாட்டி பார்க்குறேன் சார். சார் நான் தான் அதை. நீ தான் அதை? சார் இல்லை சார், என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அர்ஜென்ட்டாக ஒரு 500 வேணும்னு கடன் கிட்டிருந்தா தான். இரு இரு, உன் ஃப்ரெண்டு கேட்டானே, 500 கல்யாணத்தை எடுத்து கொடுத்துருவியா? சார் இல்லை சார், ஏதோ வந்துக்கிட்டே இருக்கா சார். சார் என்ன மூளை வேலை செய்தா இல்லையா உனக்கு? சார் இல்லை சார், சாரி சார், நான் வந்து உனக்கு பாவப்பட்டு நான் வேலை கொடுத்தேன் பாரு. என்னையே சொல்லணும், இதோடு உன் வேலை அவ்வளோதான். 500 இங்கே வச்சுட்டு கிளம்பிக்கிட்டே. இனிமே சாரி சார், மன்னிச்சிடுங்க சார், இந்த ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் கரெக்டாக இருந்துக்கிறேன் சார். இனிமே வா, 500 இங்கே வை. என்னையை பார்த்தா காமெடியாக இருக்கா? இதுக்கப்புறம் என் கடைப்பக்கம் கூட தலைச்சு படுத்துறாத. உன் பேக் எடு முதல்ல. சார் சார் ப்ளீஸ் சார், பேக் மட்டும் எடுக்காதீங்க சார், ப்ளீஸ் சார். ஏன் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கியா? ஓ, பொய் மட்டும் இல்லை, திருட்டு வேறையா? சார் சார் அப்படிலாம் சொல்லாங்க சார், திருடுற அளவுக்கு பணத்து மேலாம் பெரிய ஆசை கிடையாது சார். ஓ அப்படியா, அப்போ இந்த 500 நான் வச்சுக்கிறேன், இடத்த காலி பண்ணு. சார் சார் ப்ளீஸ் சார், இந்த 500 வேணாம் சார், உங்கள் 500 வந்துகிட்டே இருக்குது சார், இதை நான் செலவே பண்ணக்கூடாது வச்சுருக்கேன் சார். உங்கள் 500 இதோ வந்துகிட்டே இருக்குது சார். ஹலோ, ஆ அக்கா எங்கே இருக்கீங்க? சீக்கிரம் வாங்கக்கா. என்ன விளையாடுறியா? அதில் வந்துடுவாங்க சார் அவங்க. ஏ கூட, ஏன் கல்லாலே கையை வச்சுட்டு என்னையோ முறைச்சிக்கிறியா நீ? என்ன கொழுப்பிடி உனக்கு? யோ, இந்த டீக்கின்னு சொல்கிற வேலையில் வச்சுட்டு எனக்கு பிடிக்க சொல்லிட்டேன். எங்கள் அப்பா வேணும் வாடி போடின்னு கூப்பிட மாட்டார். என்ன நினச்சிட்டு இருக்க நீ? திருட்டு கழுத, மரியாதை பேசு. உன்னை போய் உன்னையெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். போதும் நிறுத்தியா, சும்மா நீ கொடுக்குற 2000 டெய்லி உன் மூஞ்சியை சுடு மூஞ்சியை பார்க்குறதே பார்த்து பார்த்து நான் தான் பாயமுடுறி. என்ன திமிர் உனக்கு? போலீஸை கூப்பிட்டா தான் உனக்கு புத்தி வரும். கூப்பிடியா சார், தான் பார்த்துக்கிறேன் நான். நானே காலில் வந்து சில்லறை மாற்றிட்டு போனேன். கடைன்னு வச்சா இதெல்லாம் சகஜம் இல்லையா? உங்கள் காசும் கிடச்சிருச்சு, எடுத்துகிட்டு உன்னே ஓடி போயிடலையே. இங்கே பாருங்க சார், அதான் தெரியாமல் செஞ்சிட்டேன்னு சொல்கிறாளே, விடுங்க சார். சரி கிளம்பு. மேடம் மெசேஜ் அதோ. என்னங்க மெசேஜ்? ஏ முத்தழகு, உன் பேரை எப்போ சொல்ல போறடி? நீ வரப்பா இருக்கிறது தான் உன்கிட்ட எனக்கு பிடிச்சது. என்னங்க மேடம் உங்களே எப்படி, என்ன செய்யட்டும்? ராஸ்கல் காமிங்க, இது அனுப்புங்க. பேர் என்னடா பேர்? என் விலாசத்தையும் உனக்கு கொடுக்குறேன், இன்னும் ஒரு மணி நேரத்தில் வந்து என்னை மீட் பண்ண, இதை அனுப்பிச்சிருங்க. என்ன சுந்தரி நீ, இந்த 500 தர மாட்டேன், என் மேலே அவ்வளோ ஆசையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஆசையாக பொக்கிசமாக கொடுத்தந்து நான் மதிக்காமல் தொலைச்சிட்டேன்னு புலம்புவேன். அதான் அடி பாவி, அந்த சிடுமூஞ்சி சொன்னது சரிதான், உனக்கு ரொம்ப கொழுப்பு ஜாஸ்தி தான். ஏய் என்னது இது பேக்கு? என்னாச்சு? ஐயோ என்ன பண்ணி வச்சிருக்க? தெரியலடா. நான் பார்க்குற உலக நடைமுறையில உள்ளது ஒரே கலாச்சாரம், அது காசு கலாச்சாரம்.
நீ செதுக்கி செதுக்கி வந்தது இந்த சிற்பம், செதுக்காமலே வந்ததடா என் காதல். டேய், கதவு தரடா. உருவம் இரண்டையும் வேறாய் படைத்துவிட்டு உள்ளம் இரண்டையும் ஒன்றாக்கி வைத்தான். கல்லுக்குள் இருக்கும் சிற்பத்தை வெளிக்கொணர்ந்தாய். என்னுள் இருக்கும் காதலையும் என் மொத்த காதலையும் சேர்த்து செதுக்கிய சிற்பம் நீ. ஒரு நிமிஷம். ஹே, என்னடா ஆச்சு? இல்ல, இடுப்புல ஏதோ ஒரு ப்ராப்ளம். சரி, ப்ளீஸ் சீக்கிரம் உட்கார். உடனே வா. ஆமா, வெயிட், மருந்து சாப்பிட்டிய? கரண், நான் உங்ககிட்ட பேசணும். ப்ளீஸ் மா, நாட் நவ். ஒரு டேப்லெட்ஸ் மொதல் சாப்பிடுவா, போ.
நீ மருந்து நான் சாப்பிட்டேன், இப்போ உனக்கு. நீ செதுக்கி செதுக்கி வந்தது இந்த சிற்பம், செதுக்காமலே வந்ததடா என் காதல். உருவம் இரண்டையும் வேறாய் படைத்து விட்டு உள்ளம் இரண்டையும் ஒன்றாக்கி வைத்தான். கல்லுக்குள் இருக்கும் சிற்பத்தை வெளிக்கொணர்ந்தாய், என்னுள் இருக்கும் காதலையும் என் மொத்த காதலையும் சேர்த்து செதுக்கிய சிற்பம். அலையடித்த காலடி தடமாய் அழிந்திடுமோ நம் வாழ்வு, அரை நிமிடத்திலே அரை நிமிடத்திலே அடங்கிடுமோ, இனி வசந்தம் போல் பாலையாகிடுமோ, இனி வசந்தம் போல் பாலையாகிடுமோ, இனி வாழ்வு இது கனவா இல்லை நினைவா? மருந்து சாப்பிட்டியா இல்லையா? ஜென், இப்ப என்ன ஆச்சு? நீ இப்ப என்னால இப்ப முடியலடா, ப்ளீஸ். கால் எதுவுமே எடுக்கல, திடீர்னு கால் பண்ணி இங்க வான்னு சொல்ற. நானும் வரேன் பாரு, என்ன சொல்லணும்? ஏய், ஐ மிஸ்ட் யூ. ஓகே, சரி அதை விடு. ஹவ் ஆர் யூ? முதல் அந்த கண்ணாடியை கழட்டுறியா ப்ளீஸ். ஹேய், என்னாச்சு உனக்கு? தெரியல, என்ன யாராவது பார்த்தாலே எரிச்சல இருக்கு. யார் கண்ணுக்கும் தெரியாம அப்படியே மறைஞ்சிட மாட்டேனும்னு இருக்கு. நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் நான் செய்யணும். ஒரு ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட் இருக்கணும். நைட் எந்த டைமில் வேணும்னாலும் வெளியில் போக முடியணும். யாரும் ஓரக்கண்ணால் பார்க்காம இருக்கணும். பசங்க என்ன பார்த்து கமெண்ட் அடிக்காமல் இருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரங்க நைட் எத்தனை மணிக்கு திரும்பி வரேன்னு கேட்காம இருக்கணும். இன்றைக்கி என்ன ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு அதை வச்சு ஜட்ஜ் பண்ணாமல் இருக்கணும். இதெல்லாம் ஏதாவது நடக்குமா? அதுக்காக தான், அதுக்காக தான் இந்த கண்ணாடியை போட்டிருக்கேன். ஒரு ஃப்ரீடம் கிடைச்ச மாதிரி. சரி, இப்போ நான் என்ன கேட்டேன்? ஹேய், என்ன ஆச்சு? கரண் கூட ஏதாவது பிரச்சனையா? இல்லை, ஆனால் திருப்பியும் திருப்பியும் எனக்கு அதே மாதிரி. எந்த மாதிரி? வாட்? ஆமாம், அதே கெட்ட கனவு தான். ஓ காட், இப்போல்லாம் முழிச்சிட்டு இருக்கும்போதே வருது, தலையெல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்கு. முன்னாடி என் அப்பா அம்மா வந்தாங்கல்ல, இப்போ யாரு? கரணா? ஷோ,
அப்பா அம்மாவுக்கு நடந்த மாதிரி ஏன் இப்படி என் கூட இருக்கிறவங்க எல்லாருக்கும்? ஜெனி வெயிட், அது நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். அது யாருக்கு வேணாலும் நடக்கலாம். ஸ்டாப் இட் பிரகி, அது ஆக்சிடென்ட் தான். ஆனால் அந்த ஆக்சிடென்ட்டை கனவில் எத்தனை தடவை நான் பார்த்தேன் உனக்கு தெரியும். ஹே லிசன், இன்னொரு தடவை அது நடக்கும்னு என்ன நிச்சயமா என்ன? ஆ ஹே வெயிட், ஆர் யூ மேட்? வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ் ஜெனி? அதனால இதெல்லாம் திருப்பி யூஸ் பண்ணா எல்லாம் சரியா போயிடுமா? இது இல்லாம தான் அந்த கனவெல்லாம் திருப்பி திருப்பி வருது. ஐ நீட் திஸ். இது இல்லாம என்னால இருக்க முடியாது. இங்க கூட நான் கருணுக்கு எதுவும் ஆகப்பட மாட்டேன். ஹே, அறிவு கெட்டத்தனமா பேசாத. நீ போற போக்கே சரியில்லை. பிரகி, நீ புரிஞ்சுப்ப இந்த உங்ககிட்ட வந்தேன். ஓகே ஃபைன், இன்னொரு தடவை கரண் கிட்ட இதை பத்தி ஓபனா பேசு. ஓகேவா? அவன் அந்த டாபிக் எடுத்தாலே கடி ஆகிறான். என்னால அவன்கிட்ட சொல்ல முடியாது. என்னால அவனுக்கு ஒன்றும் ஆகவும் கூடாது. ஜஸ்ட் டாக் டு ஹிம் ஜெனி. ஓகே, அது வரைக்கும் இது என்கிட்ட இருக்கட்டும். Make love to me. இப்போவா? இல்ல, அடுத்த ஜென்மத்துல. இப்போதான், right now. சரிவா, இன்னும் ரெண்டு நாளில் முடிச்சிடலாம். ஜென், என்னாச்சு? ம், என்னாச்சு ஜென்? ஹேய், என்னாச்சு? எனக்கு திருப்பியும் அதே மாதிரி. அதே மாதிரி? ப்ளீஸ் அதை மட்டும் சொல்லாத. கரண், ப்ளீஸ்டா இதை கேளு. ப்ளீஸ் லிசன் டு மீ. முன்னாடியோட இப்ப அதிகமா வருது. நானும் அதை பிளாக் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா முடியல. இங்கே பாரு, நான் ஒழுங்காக தானே இருக்கேன். இங்கே பாரு, எனக்கு ஒன்றும் ஆகாது. லுக் அட் மீ, ஐ எம் ஃபைன். வெயிட், மருந்து சாப்பிட்டியா? ம், ஜென், மருந்து சாப்பிட்டியா?
ஆன்சர் மீ. ஜென் இரு, சரிங்க வா. ஜெனி, ஜென், 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 கவுதரா, ஜென், ஜென், ஓப்பன் த டோர். உள்ள என்ன பண்ற? கம் ஆன், வெளியில வா, ஒரு நிமிஷம் நம்ம பேசலாம். கம் ஆன் ஜென், கம் ஆன் ஜென், கதவை தர சொல்றோம்ல ஜென். ஜென் வா, வெளில வா, நம்ம பேசலாம். டேம் யூ ஜென், கதவை தர, கதவை தர சொல்றேன்ல ஜென். ஷிட், கதவை தர ஜெனி, ப்ளீஸ் ஜெனி. திருப்பியம்மா, எப்பல ஜென். ஜென், யூ ஓகே? ஜென், ஜென், you have to stop this crap. என்னது, உன்னை பார்க்க வரலையா? ஓ, தெரியலையே. காலைல எழுந்து பார்த்தப்போ காணோம். இல்லை, ஈவினிங் ஆக போகுது. சரி, ஓகே, உன்னை கான்டாக்ட் பண்ண என்கிட்ட சொல்லு. ஓகே. யாரா அவ, சும்மா ஃபயரா இருக்கிறா? பார்த்துடா, ஏகேவோட கஸ்டமர் மச்சி. முன்னாடிலாம் ரெகுலரு, இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வர ஆரம்பிச்சிருக்கா. உங்க அது மட்டும் இல்லை, ஒருத்தவங்கிட்ட ட்ரை பண்ணியிருக்கான், ஒரே போடு, அங்கேயே பையன் சுருண்டான். பார்க்கவே ஒரு மாதிரி தான்டா இருக்கிறா. இவன் நம்புதில்லடா. ஜி, இவ்வளோ வீடியோஸ் கேட்குறாங்க. நான் ஒன்னும் சங்கர்கிட்ட சொல்லி காரில் வர சொல்லிட்டோமா? போட்டுரு, நான் டெலிவரி பண்ணிக்கிறேன்.
கம்மியா இருக்கு. கரெக்டா தான் இருக்கு, நல்லா பாரு. இல்ல இப்ப சீக்கிரம் கொடுத்துட்டு எடுத்த காலி பண்ண, நான் அப்புறம் செட்டில் பண்றேன். ஏ இப்பவே செட்டில் பண்ணலாமே. எடுறா கையா, அத கொடு. ரொம்ப பண்ற, முதல்ல காசை கொடு, அப்புறம் வாங்கிக்கலாம். இலக்கில்லாத வாழ்க்கையிலே உறவுகளும் சிதறையிலே தனிமையோட அச்சத்திலே விரக்தியோட உச்சத்திலே மிஞ்சி போன வேதனையில் சிக்கிதவிக்கும் உள்ளத்திலே கணக்கில்லாத போராட்டம் பாடாபடுத்துதே வகையறியா எண்ணங்களும் முட்டி மோதுதே எல்லோரையும் ஆட்டி படைக்குதே பிரச்சினை உதாகாரமாகி போச்சுதே. என்ன நடப்பதெதுவும் சரியில்லை, உண்மையும் தான் புரியல, சலிச்சு போன மக்கள் கிட்ட நம்பிக்கையும் தெரியல. வந்துட்டாயா அந்த ஆளு? யாருங்க இவர்? கோமாளியாட்டம். அதான் சார், அந்த ஆளு பைத்தியக்காரன். சொல்லியிருக்கேனே, மறந்துட்டிங்களா? எனக்கு தெரியலையே சார், யார்? இல்லைங்க, அவன் 5 வருஷமா. என்ன சார் கலரை மாற்றிட்டீங்க? எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஏன் சார், எதுக்குமே ஸ்ட்ரைட்டாக பதில் சொல்ல மாட்டிங்களா? இயற்கையிலேயே ஸ்ட்ரைட் லைன்ஸ் இல்லை, நான் மட்டும் ஏன் ஸ்ட்ரைட்டாக பதில் சொல்லணும்? பார்த்தீங்களா, இது சொல்லிட்டு இருந்தீங்களே 5 வருஷமா. அதான் சார், அவன் 5 வருஷமா காசே இல்லாமல் வாழ்கிறான். என்ன சார் சொல்கிறீங்க? அவன் வாழ்க்கையில் 4 வருஷம் முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சான். அதுக்கப்புறம் காசு இல்லாமல் தான் வாழ்வேன்னு சபதம் செஞ்சுருக்கான். புறம்போக்கு நிலத்துலேயும் கட்டாத வீட்லேயும் தான் போய் தங்குவானோ. சார் என்ன சார் விளையாடுறீங்களா? சார் அவன் டோட்டலாக மூளைக்குழம்பி போய் இருக்கான். நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களையும் மென்டல் ஆக்கிடுவான். சரி சார், அப்போது சாப்பாட்டுக்கு துணிமணி கரண்ட் கனெக்ஷன் ஃபோன் பில்லு இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறாரு? பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியலையே. அது ஒரு பெரிய கதை சார், யாரும் அவங்ககிட்ட பேச்சே வச்சுக்க மாட்டோம். இந்த காலேஜ் பசங்க மட்டும் அப்பப்போ அவங்ககிட்ட பேசுவாங்க. அவங்கள மட்டும் ஏதோ பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். ஆனால் பணம் இல்லாமல் எப்படி சார் வாழ முடியும்? கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது? சார் அவன் கவர்மெண்ட்டை அசிங்க அசிங்கமாக திட்டுவான். சரி அவனை விடுங்க.
ஓகே சார், டைம் ஆச்சு, நான் வரேன். ஓகே சார். ஏய் என்னடா டேய், நீ என்னடா பண்ணிட்டு இருக்க சார்? சார் இவனை பாருங்க சார், நேற்று பஸ் ஸ்டாப்பில் அந்த பொண்ணிகிட்ட போய் ஐ லவ் யூ சொல்கிறேன்ட்டு ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டான் சார். அந்த பொண்ணி இவனை பார்த்து கேவலமாக சிரிச்சிச்சு சார். சார் நான் என்ன சார் பண்ணுவேன், அவள் கண்ணை கிட்டே போய் பார்த்தோன்னையும் என் கண்ணே மங்களாச்சு சார். பேச்சே வரல சார், ஏதாவது சொல்லுவேன்ட்டு வாயில் வந்ததை சொல்லிட்டேன் சார். வெரி குட், முயற்சி அதான் முதல் ஸ்டெப். நீ என்னப்பா எங்கள் கிளாஸ்மேட்டா? இல்லை சார், அலீஃப், என் பக்கத்து வீடு. உங்களை பற்றி சொன்னதுலேருந்து உங்களை பார்க்கணுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். அதான் நல்லதுப்பா. என்னப்பா சேகர் சொல்லு. அங்கிள், நம்ம இன்றைக்கி பேசினதை பற்றி யோசித்து பார்த்தேன், அதாவது கோல்டை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்களே. கோல்டு தங்கம், ம், அதுக்கு என்ன? அது ஒரு உலோகம், மெட்டல். சரி பொருள்னே வச்சுக்கலாமே, பார்க்க அழகாக இருக்குது சரி, அப்புறம் அவ்வளோதான், வேறு எதுக்கும் உபயோகப்படாது. எவனோ ஒருத்தன் என்னைக்கோ சொல்லிட்டானா தங்கத்துக்கு மதிப்பு இருக்குன்னு, அன்னையிலேருந்து எல்லாரும் அதை வேதவாக்காக மதிச்சிட்ருக்காங்க. எனக்கு இது என்ன தெரியுமா? ஒரு மஞ்சக்கலரில் இருக்கிற ஒரு பொருள், ஒரு பிரயோஜனம் இல்லாத பொருள். என் சைக்கிள் இந்த சைஸில் ஏதாவது போட்டால் தான் என் சைக்கிள் ஓடுன்னு வச்சுக்க, அப்போ நான் அதுக்கு பயன்படுத்துவேன். இல்லைனா ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருவேன். ஏன்னா எனக்கு இது தேவையில்லை. இதை போய் நம்ம பெரிய பெரிய பேங்க்கெல்லாம் செக்யூரிட்டி வச்சு துப்பாக்கியெல்லாம் போட்டு கட்டி காத்துட்ருக்காங்க. அழகாக இருக்க தவிர இந்த மஞ்சள் கலர் பொருளால் பேச முடியுமா, கேட்க முடியுமா, மோர முடியுமா, இல்லை சாப்பிட முடியுமா, இல்லை உடம்புல வச்சு தேய்ச்சிக்க முடியுமா, என்ன தான் செய்ய முடியும்? ஒரு பொருள் எதுவாக இருக்கோ அதை அதுவாக பாருங்கப்பா. அதே மாதிரி தான் காசும் பணமும். பார்க்க அழகாக நம்ம மகாத்மா காந்தி டிசைன்லாம் போட்டிருக்கிற ஒரு தாள், அவ்வளோதான். அங்கிள் மறந்துட்டேன், இது உங்கள் வீட்டு வாசல் இருந்தது. என்னடா பேர ஒன்றும் காணும்? தப்பர்ரா, இப்படி எப்படி நம்ம கையில் 500 எலக்கேட போட்டாங்களா சார்? உங்களுக்கு தெரியாதா, எலெக்ஷன் டைம் சார், நம்ம முருகேசன் பார்ட்டி ஆளுங்க செஞ்சுதான் இருக்கும். இப்போலாம் கையில் கொடுக்கறது இல்லை சார், சின்னதாக ஒரு ஸ்டாரை போட்டு வீட்டு வாசலில் வச்சிடறாங்க. கண்டிப்பாக தெரியுமா, மோகன் அவங்கள அந்த திருமுனையில் ஓடுறத பார்த்தேன் சார். முருகேஷ்ணா சரி பார்த்துக்கலாம். அங்கிள், இப்போ இந்த மாதிரி லஞ்சம் கொள்ளடிக்கிறது அப்புறம் இந்த பிளாக் மணி இதெல்லாம் ஒழிச்சாலே பாதி பிரச்சனை தீந்துடாதா? சேகர், நீ எதை ஒழிக்கணும்னு நினைக்கிற, விளைவுகளையா இல்லை காரணங்களையா? சரி எனக்கு ஒன்று சொல்லு, நீ ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு வச்சுக்க. ஆமாம் சார், ஆமாம் சார், உண்மையாக ஒரு பொண்ணு பண்ணுறான் சார். கேளுங்க சார். சும்மா இருங்கடா. இல்லைங்களா? சரி சரி பரவாயில்ல, சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். சரி இப்போ வந்து சரி, இது கத்தி, இது பேனா, இது ரெண்டுத்துல எது பெரிய ஆயுதம்? லஞ்சம் வாங்குற ஒரு ஆளை இந்த கத்தியால் என்னால் கொலை பண்ண முடியும், ஆனால் அவனோட சிந்தனைகளை அவன் வளர்த்து விட்டுருக்கிற பண பேய்களை என்னால் கொலை பண்ண முடியுமா? அதுக்கு ஆயுதந்தான் இந்த பேனா. கேள்வி கேட்கணும், வாயால் மட்டும் இல்லை வார்த்தையாலும் கேட்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். லஞ்சன்றது ஒரு சிம்டம், ஆனால் அதை அவனை வாங்கணும்னு தூண்டி விடுது பாரு, அவன் சிந்தனை, அவன் பேராசை. அதுக்கு காரணம்தான் இந்த பணம். அப்போ பண்டமாற்ற திசையில் தான் திருப்பி நம்ம போனோமா? ஆனால் அது எப்படி சார் ஒருக்கட்டாகும்? நான் தான் வழின்னு சொல்லலை, எனக்கும் தெரியாது, ஒத்துக்கிறேன். பணம் வந்து ஒரு பரிமாற்றத்துக்கான தாள், பேப்பர், அப்படி தான் அது முதல்ல ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இப்போது யாராவது மனசு தொட்டு சொல்லுங்கள் அது எந்த ரூபம் எடுத்து ஆடுதுன்னு. மேபி அது ஒரு ரிசோர்ஸ் ஷேரிங் எக்கானமி ஆகலாம், அதாவது வளப்பகிர்வு பொருளாதாரம். அந்த சமயம் எல்லாரும் பிடிச்சதை தான் செய்வாங்க. அங்கிள், அதுக்கு நம்மளாம் ஒன்றா இருக்கணும் இல்லையா? சேகர், நாம் எல்லாம் இயற்கையை சான்றவர்கள். இப்போது மானு புல்ல காசு கொடுத்தா சாப்பிடுது, புலி மானை காசு கொடுத்தா சாப்பிடுது, ஏன் இந்த மண் புலியை காசு கொடுத்தா சாப்பிடுது. எல்லா உயிரினங்களும் இயற்கையோட ஒன்றிட்டாங்க, அப்புறம் இந்த மனுஷன் மட்டும் ஏன் இப்படி? நாமெல்லாம் இயற்கை எப்பாறுபட்டிருக்கோம், என்ன வானத்துல இருந்தா குதிச்சோம். அப்படி பார்த்தா அதுவும் இயற்கை தானே சார். வளப்பகிர்வெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, நடைமுறைக்கு எப்படி சார் அது? ஏனென்றால் பணமில்லா வாழ்க்கையை நடைமுறைக்கு கொண்டு வருவது அன்பாலையும் ஒற்றுமையாலும் மட்டுமே தான் முடியும் என்பதை வலிமையுடன் வலியுறுத்தி இந்த மேடையிலிருந்து விலகுகிறேன். நன்றி, வணக்கம். சரி பட்டிமணம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் கிளம்புங்க. ஏன் இந்த 500 கொடுத்தானோ அவனுக்கு போய் ஒரு சலாம் போட்டு சார். ஆனா டே உத வாங்க போற, டிவியில் வர சமையல் ஷோ மாதிரி இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. நீயே உனக்குள்ள உணருடா, சுயமா சிந்திடா. ஏற்கனவே மக்களோட மூளையை மெகா சீரியல் போட்டு போட்டு மக்கி போக வச்சிருக்காங்க, கிளம்புங்கடா. கெவினிக்கு என்னாச்சு தெரியுமா?
என்ன சேகர், எல்லாம் ஓகே தானே? அப்பாவுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு அங்கு. அவர் உங்க மேலே பயங்கர கடியாக இருக்கிறாரு. நான் இன்னொரு தடவை உங்களை மீட் பண்ணுற விஷயம் அவருக்கு தெரிஞ்சுது. சேகர் என்ன வேணால் பண்ணுவார். ஒரு சின்ன விஷயம்டா, நானும் உங்கள் அப்பாவும் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் பயங்கர கனவுகளோடு இருந்துட்டா இந்த உலகத்தை பற்றி. ஏதாவது செய்யணும், சாதிக்கணும், இந்த உலகத்தையே மாற்றணும் அப்படின்லாம். இப்போ நீங்கள் இருக்கீங்களே அந்த மாதிரி. இன்னும் நல்லா சம்பாதிச்சு நிறைய செய்யலாம்னு நினச்சோம். மாடாக உழைச்சோம், ப்ரமோஷன், காரெல்லாம் கூட வாங்கினோம். ஆனால் எங்களுக்குள்ளே இருந்த வெறி கொஞ்சம் கொஞ்சமாக தணிஞ்சு போயிட்டு இருந்துச்சு. பணம் எங்கள் ரெண்டு பேரையும் அப்படியே சுழல் மாதிரி இழுத்துச்சு. அப்புறம் கல்யாணம், சம்சாரம் எல்லாம் இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் தூரத்தில் ஒரு பையன் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருந்தான். உத்து பார்த்தேன், அது நானே தான். ஒரு 10 வருஷங்களுக்கு முன்னால் அன்னைக்கு ஒரு விதை எனக்குள்ள மரமாக ஆக ஆரம்பிச்சுது. நான் சம்பாதிக்கிற தன்மை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போனேன். எல்லாம் என்ன பைத்தியக்காரன்னு சொன்னாங்க. அந்த லைனில் உங்கள் அப்பன் தான் முதல்ல நின்னான். சரி, டு கட் அ லாங் ஸ்டோரி ஷார்ட், உங்கள் அப்பா எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ கவலைப்படாத, உன் வேலையை நீ பாரு. சாரி அங்கிள், உங்கள் பழைய கதைடா. அது சரி, அந்த பொண்ணுகிட்ட பேசினியா? பேர் என்ன? லைக்கா தானே? இன்னும் இல்லை அங்கிள். அடப்போடா. சரி, எந்த புத்திசாலி என் வீட்டு வாசல் இதை வச்சா போய் பார்த்துட்டு வரேன். ஏண்டா இந்த எலெக்ஷன்ல யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிற? இந்த எலெக்ஷன்ல நீ யார ஜெயிக்க வைக்க போறன்னு கேள்றா. வந்துட்டீங்களா சார்? என்ன சார் கலர்லாம் சேஞ்ச் பண்ணிட்டீங்க போல. சரி அதெல்லாம் இருக்கட்டும், என்னடா இங்கிலீஷ் பேப்பர்லாம் வச்சிருக்கீங்க? ஓ அதுவா சார், நான் நம்ம காலேஜ் பக்கத்துல இருக்கிற டீ கடைக்கு போயிருந்தேன். ஒரே ஃபிகருங்க கூட்டமா இருந்துச்சு. சரி அதான் ஒரு இங்கிலீஷ் பேப்பரை வாங்கி சும்மா சீனை போட்டு ஒரு கெத்தை கட்டலாமேன்னு. இந்த வரட்டு கௌரவத்துக்கு ஒன்றும் குறைச்சல. சரி எனக்கு ஒன்று சொல்லு. சொல்லுங்க சார். இதை பற்றி ஏதாவது தெரியுமா? அட இதுவா சார், நம்ம முருகசாலங்க விட்டுட்டு போயிருப்பாங்க. ஓ உங்கள் வீட்டாண்டி விட்டுட்டு போயிட்டாங்களா? டேய் அவங்களுக்கு தெரியும்ல. என்ன சார், அவங்கள பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் எதுக்கு சார் போயிட்டு தனியாளா நீங்கள்? இது யாரும் தெரியுதா? என்ன சார் வெள்ளக்காரன் படம்லாம் காட்டி யாரும் தெரியுதான்னு கேட்குறீங்க? ஏன்னா அது தெரிஞ்சுக்க வேண்டிய ஆள். அதான் இந்த ஒரு ஆள் உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு அமெரிக்கா யூரோப் ஏன் உலகத்தில் இருக்கிற அத்தனை அரசாங்கத்தோட கண்ணிலையும் விரல விட்டு ஆட்ட முடிஞ்சதுன்னா நம்மளால் ஏண்ட முடியாது. இனிமேல் ஒரு தனி ஆள் எதுவும் பண்ண முடியாதுன்னு யாராவது ஏதாவது சொன்னீங்க மவனே. சார் யாருன்னு சொல்லாமே போகிறீங்க? ஜூலியன் அசான்ஜ். சார் சார் உங்களுக்கு வேண்டான்னு அது எனக்கு. டேய் சாரி செல்வம், இது கீழே கிடச்சிருந்ததுன்னா நீ கேட்குறதுக்கு முன்னாடியே உன் கூட கொடுத்துருப்பேன். ஆனால் இது கொடுக்கப்பட்டிருக்கு, அவங்க கிட்ட திரும்பி கொடுத்தாகணும். டேய் இந்த ஆள் எங்கிருந்துரா வந்தான்? அந்த ஆள் கையில நம்ம கவர் வேற. அது எப்படி அவன் கையில போச்சு தெரியல. பத்திரிக்கை வேற அந்த இடத்துல நிக்கிறான். ஏதாவது சொல்லி சமாளிடா. சொல்லுங்க ஆர்வம். முருகேசங்க அண்ணா மறைதல். தம்பி கேட்டதுக்கு பதில். அண்ணா வெளில போகிறாரு. இது என்னது? என்ன இந்த ஆள் எவ்வளவு சொன்னாலும் போக மாட்டானே. பாருங்க என்னையா திரும்ப வந்துட்டியா? மக்கள் கிட்ட இருந்து கோடி கணக்கில் காசு அடிச்சுட்டு ஓட்டுக்கா காசை எலும்பு துண்டு மாதிரி தூக்கி போடுறியா? இங்க பாருங்க என் மேல அபாண்டமா பழி போடாதீங்க, அப்புறம் விபரீதம் ஆயிடும். ஏன் உண்மை கசக்குதா? இந்த ஆளை தூக்கி அப்படியே அனுப்பு. பாயா அண்ணன் சொல்றாருல்ல, போங்க வந்து பிரச்சனை பண்ணி. நீங்க வாங்க சார். ஏதோ பைத்தியக்காரன். என்ன சார் ஆச்சு? ஏன்
என்ன சொன்னா பத்திரிகையில போடுவீங்களா? உண்மையா இருந்தா கண்டிப்பா போடுவோம் சார். சரி பார்க்கலாம், நீங்க நிஜமான பத்திரிகையாளரா இல்ல இந்த பார்ட்டி மவுத் பீஸ்? சார் நான் சொன்னேன்ல சார், நீங்க யோ கிளம்பு கிளம்பு. மயிலு, உங்க அம்மா வைக்கிற குழம்பு தாண்டா பெஸ்ட்டு. சார் என்ன இருந்தாலும் அடுத்த மாசத்துல இருந்து உங்களுக்கு என்னை பத்தி பயப்படுத்த நீ முதல்ல நிறுத்தணும். நம்ம வேலோட தோட்டத்தை இன்னும் ஒரு மாசம் பார்த்துக்க போறேன்டா. அங்கே ஏகப்பட்ட மரம் காய்கறிலாம் அப்படியே வலியுது. அது இல்லைன்னா கூட நம்ம ஐயப்பன் கோயில் பிரசாதம், செட்டியார் வீட்டு அன்னதானம், அங்கே ஒரு புறம்போக்கு நிலத்தில் நிறைய தக்காளிலாம் போட்டு வச்சுருக்கேன். ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை சாப்பாடு என்னால் நல்லா சாப்பிட முடியும். எனக்கு அது போதும்டா. வாராஜன், என்ன பார்த்து ஒரு ரெண்டு வருஷம் இருக்குமா? டேய், உன் மூஞ்சியிலே முழிக்க வேணான்னு பார்த்தேன். அதான் முழிச்சிட்டியே, என்ன பண்ணுறது? இது வரைக்கும் நம்ம விரோதம் நம்ம சிந்தனைகளோடு நின்றுச்சு, இப்போ ரொம்ப பர்சனலாக கையை வைக்கிறேன். இந்த பாரு, நானாக எதுவும் பிளான் பண்ணி செய்யலை. உன் பிள்ளை பெரிய பையன், அவனா வந்து நிறுத்துடா. என்ன சார், எங்கள் பசங்ககிட்ட ஏடா கூட என்னென்னமோ சொல்லி வச்சுருக்கீங்க. இல்லை சார், நான் அந்த மாதிரிலாம் தான் யோசிக்கல. இதுக்கு மேலே இந்த பசங்களை பிரெயின் வாஷ் பண்ணுறதை நீ நிறுத்தணும். அட பிரெயின் வாஷ் பண்ணுறத பற்றி யார் பேசுகிறாங்க பாடுறா? உங்களை மாதிரி கம்பெனிக்கு தான்டா இந்த சமுதாயத்தையே பொருள் வாங்கும் ஆட்டு மந்தியாக பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கீங்க. ஏண்டா, உன் பொண்ணு தான் போய் சேர்ந்துட்டான்னா என் பையனையும் நாசமாக்கி அவனை வாழ விடாமல் பண்ணலான்னு பார்க்குறியா? அவனுக்கு அனுபவிக்க வேண்டிய வயசுடா. அவன் லட்ச ரூபா செலவு பண்ணுவான், ரெண்டு கார் ஓட்டுவான், என்ன வேணாலும் பண்ணுவான். உன்ன மாதிரி ஓசியில் பிச்சை எடுத்து சோர்த்திங்கிறவங்க நாங்கள்லாம் இல்லை. இது என் சொத்து, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து. சொத்து சொத்துன்றிய எங்கேந்திர வந்தது இதெல்லாம்? இயற்கையிலேருந்து மனுஷங்கள்லாம் கொஞ்சம் பேர் சேர்ந்து எல்லாத்தையும் உறிஞ்சி வச்சிருக்கீங்க. குழப்பம் மட்டுமா உறிஞ்சிருக்கீங்க, உயிரையும் சேர்த்து தானடா உறிஞ்சிருக்கீங்க. அதை தானடா சொத்து சொத்துன்றீங்க. ஒரு பக்கம் இயற்கை பூரா காலையிட்டிருக்கு, இன்னொரு பக்கம் மனுஷங்கள்லாம் பட்டினியில் செத்துட்டு இருக்காங்க. அந்த பார்வையிலிருந்து தானே உன் மகனையே உன் சொத்தா பார்க்குற? ஏண்டா, எந்த அப்பனும் தன் பையன் சந்தோஷமா இருக்கணும்னு தானே யோசிப்பான். அது என்ன தப்பா? டேடே இருரா, நீங்கள்லாம் காட்டுத்தனமாக காசு பின்னாடி ஓடுறீங்க. நீ டெய்லி ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் ஆசையாக உன் பையன்கிட்ட பேசணும்னா அவன் ஏன்டா எங்கிட்ட ஓடி வரப்போறான்? என் பையனை எப்படி வளர்க்கணுங்கிறத நீ சொல்லி தெரிஞ்சுக்க வேணாண்டா. இவனுமோ பெரிய அறிவாளியாட்டும், மற்றவங்களா முட்டாள் மாதிரி பெருசா உபதேசம் பண்றான். நான் என்ன அறிவாளியும் சொல்லிக்கவே இல்லையே, நீங்க தானே சொன்னீங்க. இந்த உலகத்துல தலையும் புரியாம வாலும் புரியாம சிக்கலாக்கி குழந்தைங்களை வாழ விடாம பண்றீங்களே, இதுதான் உன் பொறுப்பா? உங்க அறிவா? சொல்டா. அனுபவிக்க வேண்டிய வயசுல என் பையனை கெடுக்கிறேன்னு கேட்ட எதா பேசுற? டேய், நான் யாரும் அனுபவிக்க கூடாதுன்னு சொல்லலையே, எல்லாரும் அனுபவிக்கணும் தானே சொல்றேன். ஏன்னா இந்த இயற்கை எல்லாருக்கும் சொந்தம். நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களை மாதிரி பணம் வரி பிடிச்சி அழையிறீங்களே, மேலே மேலே வேணும்னு கீழே இருக்கிறவங்களாம் மாஸ் லெவலில் மந்திரிச்சு அடிமையாக்கி வச்சிருக்கீங்களே, அதை நான் எதிர்க்கிறேன். இயற்கையிலேருந்து எடுக்கிற ரிசோர்ஸஸை கூற போட்டு அதுக்கு ஒரு மதிப்பை கொடுத்து ஒன்றுமே இல்லாத மக்கள்கிட்ட தேவையில்லாத பொருட்களை கொடுத்து இது தாண்டா உனக்கு வேணும், இது உங்ககிட்ட இல்லைன்னா இந்த சமுதாயத்தை நீ வாழ தகுதி இல்லாதவண்டா அப்படின்னு தானே நியமிக்கிறீங்க. உங்களை மாதிரி கார்பரேட்ஸுக்கு பேங்க்கெல்லாம் சேர்ந்து கவர்மெண்ட் சாப்பாவை குத்தி மக்களை பொருட்கள் மேலே கடனாளியாக்கி ஒரு பெரிய இன்டர்நேஷனல் லெவல் டுபாக்குறது வேணாடா பார்த்துட்டு இருக்கீங்க. கேட்டா எக்கனாமிக் க்ரோத், ஜிடிபி, பர் கேபிட்டா இன்கம், பிலோ பாவர்ட்டி லைன் இப்படின்னு சில வார்த்தைகளை உபயோகிச்சு மனுஷனை பிரித்து பிரித்து தானே வைக்கிறீங்க. இதுக்கெல்லாம் காரணம் பணம், காசு என்கிற நோய். டேய், உன்ன மாதிரி சமுதாயத்தை மாற்றணும்னு அலைஞ்சிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு தான்டா நோய். ஆம், இதுவும் ஒரு நோய் தான். எப்படி பணம் என்கிற ஒரு கிருமி ஒவ்வொரு மனிதனோட மனசாட்சியை அரிச்சு அரிச்சு அவனை அடிமையாக்க ஆரம்பிச்சிடுச்சோ, அதே மாதிரி எங்களை போல் சில கிருமிகள் இந்த பணப்பேகளை அரித்து அரித்து ஒரு புதிய உலகத்தை உருவாக்குவோம். எப்ப பணம் வந்து ஒரு கருவில் இருந்து கடவுளாச்சோ அப்பவே நாங்க வளர ஆரம்பிச்சிட்டோம். ஆனா இந்த ஒரு மாற்றத்துக்கு உங்களை மாதிரி வன்முறையோ பொய்ப்பத்தில் ஆண்டுமோ நாங்க உபயோகப்படுத்த போறதில்ல. அடிப்படையில் எல்லாருக்குள்ளேயும் ஒளிஞ்சிட்டு இருக்கே அன்புன்னு சொல்லுவாங்களே, அதுதான் காரணமா இருக்கும். என்ன பெரிய புரட்சி பண்றதா நினைப்பா? நினைப்பில்ல, அதேதான். அப்ப எல்லாரும் பயங்கர சோம்பேறிங்க ஆயிடுவாங்களே சார். ஏற்கனவே நம்ம சார் மாதிரி நிறைய சோம்பேறிங்க இந்த பணம் இருக்கிற உலகத்துல தானே சார் இருக்காங்க. என்னடா வளர்ற? I am the CEO of a multinational brand of apparels. என் கம்பெனில 20,000 பேருக்கு வேலை கொடுத்திருக்கேன். என் கம்பெனில manufacture பண்ற டி-ஷர்ட்ஸ்லாம் நியூயார்க் சிட்டி ஷோரூம்ல இருக்கு, தெரியுமா? சரிங்க மிஸ்டர் CEO, நீங்கலாம் சுறுசுறுப்புனா எடுத்துப்போம். உங்களை மாதிரி CEO-லாம் என்னடா பண்றீங்க? எல்லாரும் சுறுசுறுப்பாக இயற்கையை நாசம் பண்ணிட்டு இருக்கீங்க.
வேலை கொடுக்குறேன் வேலை கொடுக்குறேன்னு உங்களுக்கு லாபம் சொத்து சம்பாதிச்சு கொடுக்க வேலை கொடுக்குறீங்க. அதுக்கு வசதியாக லஞ்சம் வாங்குற அரசியல்வாதிகளும் வேணும், அவங்கெல்லாம் குழுக்க உங்களை மாதிரி கம்பெனிக்காரங்களும் வேணும். ரெண்டு பேரும் கூட்டுக்கொள்ள அடிக்கிறதுக்கு மக்கள்லாம் அடிமையாகவும் முட்டாளாகவும் இருக்கணும். இது தானடா நீங்க வேலை கொடுக்குற லட்சணம். முழு பைத்தியக்காரன்டா நீ. அப்ப ஜனங்க வேலை இல்லாம சோம்பேறிகளாகவும் திருடர்களாகவும் ஆகணும்னு சொல்றியா? திருட்டை பத்தி நீ பேசுறியா? சரி, ஒரு திருடன் ஏன் திருடுறான், எதுக்கு திருடுறான்? இல்லாதனால தானே திருடுறான். இல்லாதவன் எடுத்தா அது பேர் திருட்டு இல்லை, ஆனால் இருக்கிறவன் எடுத்தா, அளவுக்கு மீறி எடுத்தா அவன்தான் உண்மையான திருடன். உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா, இந்த ஒரு ஹைப்பர் கேபிட்டலிஸ்டிக் சொசைட்டியில் காசு இல்லாதவங்கிட்டேருந்து இருக்கிறவங்கிட்ட தான் போகும். ஏன்னா மேலே உட்காந்துருக்கிறவன் தான் கீழே உட்காந்துருக்கிற உழைப்பில் நல்லா சாப்பிட்றான். அதனால் உண்மையான திருடன் சோம்பேறி யாரு? புரியுதா? இப்படிதான் கம்யூனிசம் பேசினவன் எல்லாம் அழிஞ்சு போனான். உன்னோட மூலகட்ட பழமையான சிந்தனைகளை ஒதுக்கி வச்சுட்டு இப்ப இருக்கிற உலகத்துக்கு வா. எது நடைமுறைக்கு ஏத்ததோ அதுக்கு அந்த மாதிரி ஒண்ண மாத்திக்கோ. அதை விட்டுட்டு மூஞ்சில கலரை பூசிட்டு மயிறு மாதிரி பேசாத. கேபிட்டலிசம்னு ஒரு வார்த்தையை விட்டா உங்க கண்ணோட்டத்துல இருக்கிற கம்யூனிஸ்டுக்கு எல்லாம் அப்பாற்பட்டது. யூ வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஒவ்வொரு சாதாரண மனுஷனும் இந்த காயுதம்னா என்னன்னு கேட்குற காலம் வரும். அந்த கேள்வியை கேட்டாதான் அன்பு ஆன்மீகம் சாமி எதுவுமே புரியும். அந்த கேள்வியை இந்த சமுதாயத்தை விதைக்காம நான் அமைதியாக மாட்டேன். அதை சத்தமா சொல்லதான் இந்த நிறங்கள் எனக்கு ஒரு ஊக்குவிப்பு. These colors are the proclamation of my rebellion. வரும் பட்டினிக்கு என்ன பதில் சொல்லுவான்? நொந்து அழியும் இயற்கைக்கு என்ன பதில் சொல்லுவான்? பிள்ளைகளின் வாழ்வுக்கு பதில் என்ன சொல்லுவான்? குசுரோட உலகம் இருக்கணும்னா பதில் என்ன சொல்லுவான்? குசுரோட உலகம் இருக்கணும்னா பதில் என்ன சொல்லுவான்? காலம் வந்தாச்சு.
அன்புதான் அதுக்காக.